ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டெலிகேட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கொத்துக்கறி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். இதை வந்து ரெண்டு போர்ஷனாக பிரித்து மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு பொடியான பீசஸ் மாதிரி அது அரைஞ்சி வந்துடும். இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு அலசிடலாம். அலசின மட்டனை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டிருங்க, இல்லைனா குட்டி குட்டி பீசஸ்லாம் உங்களுக்கு தண்ணியில் போயிடும். இப்போ மட்டன் தொக்கு செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு, 2 பட்டை, 1 இலை தாளிச்சிட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். தொக்கு செய்கிறதுக்கு வந்து நம்ம வெங்காயம் கலர் மாறுற வரையெல்லாம் வதக்க வேணாம். இந்த மாதிரி லேசாக கண்ணாடி பதம் வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசம் போகிற வரையே லேசாக வதக்குனதும் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு, கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதை சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மட்டனோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு இதை 2 நிமிஷத்துக்கு லேசாக பிரட்டி விட்டுடலாம். அடுத்தது இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு லோ ஃப்ளேமில் நம்ம 2-3 விசிலுக்கு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். A few moments later. இப்போ ப்ரெஷர் அடங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. உங்களுக்கு வேகலைன்னா இன்னும் 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்க மட்டன் அதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து நல்லா தொக்காக ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுத்தெடுக்கலாம். 10-15 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி தண்ணி எல்லாம் சுண்டி நம்மளோட தொக்கு நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வறுத்தெடுக்கணும். இப்போ நம்மளோட மட்டன் கொத்துக்கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சமையல் டெலிகேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.